ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. என்னங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து டே டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய 1 week ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஹேர் கேர் ரொட்டீனில் டே டூவில் ஹேர் பேக் தான் போட போகிறேன். டே 1 ஆயில் மசாஜ் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி டே 2 ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான, நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறேன். இன்றைக்கி போட போகிற ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் ரொம்ப ஹெல்த்தியானது, நம்மளோட முடியை சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். எப்படி போட போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கர்ட் எடுத்துக்கிறேன். கர்டு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட முடி அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கர்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, தலையில் இச்சினஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்துரும். அதே மாதிரி இதில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. கர்டு மில்க்லேருந்து எடுக்கிற பை ப்ராடக்ட் தான். இதில் ஜிங்க்கு பயோட்டின்லாம் அதிகமாகவே இருக்குது. இது கூட நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கரு அதாவது எக் ஒயிட் சேர்க்க போகிறோம். எக் யோக்கும் நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னீங்கன்னா எக் யோக் சேர்க்கலாம். எக் யோக் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப டேமேஜ் ஆன முடி வந்து எக் யோக் சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் இன்றைக்கி எக் ஒயிட் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இப்போ இந்த எக் ஒயிட்டையும் வந்து தனியாக பிரித்து எடுத்து நான் போட்டுக்கிறேன். எப்போவுமே எக் ஒயிட் போடுறப்ப உங்களுக்கு அவ்வளோவா ஸ்மெல் வராது. எக் யோக் போட்டிங்கன்னா ஸ்மெல் வரும். எக்கில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளோட டேமேஜான ஹேரை ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாகவும் அதே மாதிரி சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த எக் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ கர்டையும் எக் ஒயிட்டையும் மிக்சியில் நான் வந்து ஒரு சுற்றிக்கிறேன். அடுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறது பனானா. ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பனானா ரொம்ப உதவுதுங்க. அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இதையும் வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி மாஸ்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் மாஸ்க்குன்னு நம்ம எடுத்துருக்கோம். அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள பொருட்களை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். மில்கில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, B6 இருக்குது. மில்கில் வந்து பயோட்டினும் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் வந்து பயோட்டின் வந்து உருவாகும். அதனால் பயோட்டின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் குக்டு ரைஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு ரைஸ் சேர்த்துக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். என்னோடய லாங் ஹேருக்கு தடவரப்ப எல்லா இடத்துலையும் வந்து ஒழுகு ரொம்ப வாட்டரியாக இருந்தால் அந்த பர்பஸ்கோசரம் தான் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் ரைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ரைஸ் ஹேர் பேக் போட்டிருக்கோம். நான் அதையும் வந்து உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ப்ரோட்டீன் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட ஹேருக்கான சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடைசியாக நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு சலூன் எஃபெக்டில் வந்து இதோட ரிசல்ட் வந்திருந்தது. இப்போ தலையில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து ரைஸ் சேர்த்ததுனால நம்மளால் இப்படி ஈஸியாக எடுத்து தடவுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ரைஸ் சேர்க்க விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து தேவையில்லை. பட் ப்ரோட்டீன் மாஸ்கில் வந்து ரைஸ் சேர்க்க தேவையில்லை எப்போவுமே. ஏன்னா எக் ஒயிட்டை நம்ம பனானா மில்க்கு கர்ட் இதுதான் வந்து முக்கியமான பொருள். ரைஸுமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ரைஸ் பேக் வந்து ஒன்று போட்டிருக்கேன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு. இந்த பேக் வந்து அப்படியே ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி தான் இருக்கும். எக் ஒயிட் வந்து இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கூட குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பனானா போட்டிருக்கோம், யோகர்ட் போட்டிருக்கோம், மில்க் போட்டிருக்கோம். ஹேருக்கு வந்து இன்னைக்கு ட்ரீட் ஸ்மூதி ட்ரீட் மாதிரி ப்ரோட்டீன் ஷேக். இதில் நாம் சேர்த்துருக்கிற பனானா, யோகர்ட், மில்க்கு, அதே மாதிரி எக் யோக்கு, அதே மாதிரி எக்கோட ஒயிட்டு, எல்லாமே வந்து ஹேருக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள், ரொம்ப தேவையான சத்தான பொருட்கள்.
இதில் வந்து மில்கில் வந்து நமக்கு விட்டமின் ஏ இருக்குது, யோகர்ட்டில் அந்த ப்ரோபயாட்டிக்காக இருக்கட்டும், அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டு எல்லாமே அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம இதில் ரைஸ் கூட சேர்த்துருக்கோம், அதோடய சத்துக்களும் வந்து நமக்கு வரும். ஈவன் உங்களுக்கு வந்து நான் சேர்த்தது வந்து பழைய ரைஸ் தான் சேர்த்தேன், அதாவது ஓல்டு ரைஸு, நேற்று வீட்டில் செஞ்ச ரைஸை தான் சேர்த்துருக்கேன். அது இன்னமுமே வந்து ஃபெர்மெண்ட் ஆன ரைஸ் தான், அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளோட ஹேருக்கு. செம்ம ட்ரீட். எனக்கு எவ்வளோ முடி கொட்டுச்சுன்ட்டு பார்த்தீங்களா, மாஸ்க் தலைவரப்ப கொஞ்சம் எல்லா இடத்துலையும். இந்த மாஸ்க் வந்து கிட்ஸுக்குமே தடவலாம், ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தடவிடலாம். இந்த மாதிரி நமக்கு ஏறா தடவி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன் வர்ஷிதா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஸ்கூல் வந்து இங்கே செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து திறக்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸ்கூல் அனுப்புறதுக்கு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அனுப்பி தான் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் ஹேர் கட் பண்ணோம், இல்லாட்டி முட்டி இப்படியே இருக்குமா? ஹேர் கட் பண்ண போறியா? ஹேர் கட் பண்ணோம், இல்லாட்டி முடி இப்படியே இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடுவோம்ல என்னோட வியூவை. மாஸ்க்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, நானும் தலைக்கு கிளிப்பு போட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹெட் பாத் எடுத்துக்கலாம். நார்மல் ஷாம்பு வச்சு தான் நான் வந்து ஹெட் பாத் எடுக்க போகிறேன். கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண போகிறதுல ஏற்கனவே நம்ம பனானா அதே மாதிரி யோகர்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் அதுவே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கண்டிஷனர் தான். ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேரோட அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னா நல்ல ஒரு பனானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், முட்டை பொரியல் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களோட ஃபுட்டுலேயும் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க, அதையும் வந்து பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் போட்ட பிறகு பாருங்கள் முடி எவ்வளோ சில்கியாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்மூத் ஃபீலிங்கை வந்து நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ. இந்த ஹேர் மாஸ்க் போட்ட பிறகு சலூன் போயிட்டு வந்தால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய 1 வீக் சேலஞ்சில் Day 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Day 3 என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருப்பேன், இந்த ட்ரெஸ் போட்டதுனால நான் வந்து இதை அட்டாச் பண்ணேன். இது வந்து டொனேஷன் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ தான். எவ்வளோ தூரம் முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்